ஹலோ சில்ட்ரன், நாம் இப்போ என்சிஆர்டி எக்ஸசைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரிவைஸ் த ஃபார்முலா இன் மிரர்ஸ் அண்ட் லென்ஸ். நம்ம இது அங்கங்கே கொடுத்தது தான். மிரர் நடத்தும் போது அந்த ஃபார்முலா கொடுத்தேன், லென்ஸ் அப்போ கொடுத்தேன், அந்த சைன் கன்வென்ஷன் அப்பப்போ கொடுத்தேன். பட் இது இப்போ எல்லாமே கன்சாலிடேட்டடாக மிரர்ஸ்க்கு நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா, லென்ஸுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா, சைன் கன்வென்ஷன் ஃபார் கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ், அப்புறமா ஸ்னெல்ஸ் லால யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, அப்புறமா ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டேபிள் தான் நமக்கு ரொம்ப நிறைய யூஸ் ஆக போகிறது. பாருங்கள், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு இருக்கும்போது ஆப்ஜெக்டின் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கச்சே, யூ கேன் சி த நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் பார்க்கலாம். இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது கான்கேவ் மிரரில் ரியல் இன்வெர்டட் டிமினிஷ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, கான்வெக்ஸ் மிரரில் வர்ச்சுவல் எரெக்ட் டிமினிஷ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, கான்வெக்ஸ் லென்ஸில் ரியல் இன்வெர்டட் டிமினிஷ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, கான்கேவ் லென்ஸில் வர்ச்சுவல் எரெக்ட் டிமினிஷ்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ அது மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் நாம் பியாண்ட் சீல வச்சா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பிட்வீன் எஃப் அண்ட் பி வைக்கும்போது கான்கேவ் மிரரில் வர்ச்சுவல் எரெக்ட் என்லார்ஜ்ட் இமேஜ். ஸோ கான்கேவ் மிரர் ஒரே ஒரு கேஸில் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறது, அந்த வர்ச்சுவல் இமேஜ் எரெக்டாக என்லார்ஜாக இருக்கும். வர்ச்சுவல் இமேஜஸ் எப்பயுமே எரெக்டாக இருக்கும், பட் இது என்லார்ஜ்டு வர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் மிரர். ஆனால் கான்வெக்ஸ் மிரர் ஃபார்ம் பண்ணுற வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் டிமினிஷ்ட். நல்லா தெரியும். ஸோ கான்வெக்ஸ் மிரரும் ஒரே ஒரு கேஸில் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறது, அது கான்கேவ் மிரர் மாதிரியே தான். என்லார்ஜ்டு வர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர். கான்கேவ் லென்ஸும் கான்வெக்ஸ் மிரரும் டிமினிஷ்ட் வர்ச்சுவல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். பிளேன் மிரர் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும், சேம் சைஸில் இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இந்த வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம்டு பை பிளேன் மிரர், கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர்னால், த வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் மிரர் இஸ் டிமினிஷ்ட், வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர் இஸ் ஆஃப் த சேம் சைஸ், virtual image formed by the concave mirror is enlarged. So, ஒரு கேஸில் மட்டும்தான் கான்கேவ் மிரர் வர்ச்சுவல் இமேஜை ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுருந்து லெட் அஸ் ட்ரை டு ஒர்க் அவுட் த சம்ஸ். இப்போ சம்ஸ் பார்க்க போகலாம். ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன், என்சிஆர்டி எக்ஸசைஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் கெனாட் பி யூஸ்ட் டு மேக் அ லென்ஸ். ஸோ நமக்கு இப்போ லென்ஸுனால் என்ன தெரியும், லென்ஸ் இஸ் ஏ ட்ரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். அப்படின்னா ட்ரான்ஸ்பேரண்ட்னா தட் விச் அலவுஸ் த லைட் டு பாஸ் த்ரூ, பவுண்டு பை டூ சர்ஃபஸஸ். ஸோ அப்போ அந்த மெட்டீரியல் ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும். பார்க்கலாம், வாட்டர் ட்ரான்ஸ்பேரண்ட், அது வழியாக லைட் போகும். கிளாஸ் ட்ரான்ஸ்பேரண்ட், அது வழியாக லைட் போகும். பிளாஸ்டிக், அது கூட ட்ரான்ஸ்லூசன்ட்னு சொல்லணும், பாதி போகும். க்ளே, க்ளேனா களிமண், சுத்தமாக லைட் போகாது. ஸோ க்ளேவை கட்டாயமாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்பேரண்ட். ஸோ லென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அவசியம். செகண்ட் க்வெஸ்சன், இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்கேவ் மிரர் இஸ் அப்சர்வ் டு பி வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் லார்ஜர் தேன் த ஆப்ஜெக்ட். ஸோ பார்த்துக்கலாம், இது கான்கேவ் மிரர், அந்த இமேஜ் எப்படி இருக்குது, வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் லார்ஜர், என்லார்ஜ்ட், எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்ட். வேர் ஷுட் த, வாட் இஸ் த ஷுட் பி த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா டேபிள் நம்ம பார்த்தோம்னா, இஃப் யூ சி த ஃபார்முலா டேபிள், யூ கேன் சி கான்கேவ் மிரரில் வர்ச்சுவல் எரெக்ட் என்லார்ஜ் இமேஜ் இஸ் ஃபார்ம் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப். நீங்கள் ஃபார்முலா பெருசாக காப்பி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் காட்டினப்போ அந்த ஃபார்முலா லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சைட்லேயும் இங்கேயும் தெரியுது. ஸோ ஆப்ஜெக்ட் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கணும், பிட்வீன் த போல் அண்ட் த மிரர். ஸோ ஆப்ஷன் ஃபோர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இன் யுவர் புக். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சனுக்கு நம்ம போனோம்னா, தேர்ட் க்வெஸ்சன், வேர் ஷுட் அன் ஆப்ஜெக்ட் பி பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் டு கெட் எ ரியல் இமேஜ் ஆஃப் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ், அதில் நமக்கு என்ன வேணும், ரியல் இமேஜ் வேணுமா, ரியல் சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்ட், சரியா? ஸோ இப்போ நம்ம டேபிள் எடுத்துக்கலாம், கான்வெக்ஸ் லென்ஸ் எரிசி, கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த மூணாவது காலம் இருக்குது. ரியல் இமேஜ் சேம் சைஸ், ரியல் இன்வெர்டட் சேம் சைஸ், எங்கள் ஆப்ஜெக்ட் டூ எஃப்ல இருக்கணும், இல்லை சியில் இருக்கணும்.
So object should be at twice the focal length. So namakku theriyirudhu 2f la irukkanum object same size a irundha appo inga enga irukku twice the focal length. Option 2 is the correct answer. So the table irundhadha takku takku nu paathu namba solalam. Table namakku by heart a theriyum. Fourth question. A spherical mirror and a thin spherical lens have each a focal length of minus 15 cm. The mirror and lens are likely to be the minus 15 cm focal length irundha adu enna mirror ah irukalam enna lens ah irukalam. So idhukku sign convention namakku nalla theriyum. If you know the sign convention, you can see sign convention paakalam focal length negative focal length irundha adu concave mirror mirror la adu concave. லென்ஸில் பார்க்கலாம் ஃபோக்கல் லென்த் மைனஸ் யாருக்கு இருக்குது கான்கேவ் லென்ஸ். ஸோ அது கான்கேவ் மிரர் அண்ட் கான்கேவ் லென்ஸ் சரியா. ஸோ போத் கான்கேவ் ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ டக்கு டக்கு நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்த்தோம். நோ மேட்டர் ஹவு ஃபார் யூ ஸ்டாண்ட் ஃப்ரம் அ ஸ்பெரிக்கல் மிரர் யுவர் இமேஜ் அப்பியர்ஸ் எரெக்ட். ஆப்ஜெக்ட் பொசிஷன் எங்கே மாற்றினாலும் இமேஜ் எரெக்டாகவே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இமேஜ் இஸ் ஆல்வேஸ் வர்ச்சுவல். ஏன்னா வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் எரெக்ட். ஸோ வாட் டைப் ஆஃப் த மிரர் இஸ் லைக்லி டு பி பிளேனா கான்கேவா கான்வெக்ஸா எய்தர் பிளேனா கான்வெக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன நம்ம நினைப்போம், ஆல்வேஸ் எரெக்ட் இமேஜ்னால் கான்வெக்ஸ் மட்டும்தான் கிடையாது, பிளேன் மிரரும் எரெக்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இட் கேன் பி போத் கான்வெக்ஸ் அண்ட் பிளேன். இது நம்ம டக்குன்னு பார்த்துட்டு உடனே கான்கேவ் தான் கான்வெக்ஸு தான் சொல்லிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 4 எய்தர் பிளேன் ஆர் கான்வெக்ஸ் போத் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா 6th one. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லென்சஸ் வுட் யூ ப்ரிஃபர் டு யூஸ் வைல் ரீடிங் ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் அ டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி படிக்கும்போது அந்த லெட்டரை பெருசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம என்ன லென்ஸை யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ ஒரு ஆள் இங்கே இருக்கான்னா இங்கே எழுத்து புக்கு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவன் ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி பார்க்குறான். திஸ் இஸ் அ லென்ஸ். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் இந்த சைட் இருக்குது. இதுக்கு இமேஜ் இந்த சைட் ஃபார்ம் பண்ணால் அவன் திரும்பி பார்க்கணும், இப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. ஆப்ஜெக்ட் இருக்கிற சைடுலேயே பின்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதே சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகணும், என்லார்ஜாக இருக்கணும். அதே சைடில் இமேஜ்னால் வர்ச்சுவல் இமேஜ், என்லார்ஜ் இமேஜாக இருக்கணும். அப்போ அது என்ன மிரர் என்ன லென்ஸ் அது கொடுக்குன்னு பார்த்தோம்னா வர்ச்சுவல் என்லார்ஜ் இமேஜ் பார்க்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸில் தான் வர்ச்சுவல் என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கிறது. ஸோ யூ கேன் சே வர்ச்சுவல் என்லார்ஜ் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் லென்ஸ். நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுலேயே எஸ்பெஷலி கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 50 cm 5 cm. ஸோ எப்பயுமே ஃபோக்கல் லென்த் லெஸ்ஸாக இருந்தால் மேக்னிஃபிகேஷன் பெருசாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் இஸ் லார்ஜர். இஃப் எஃப் இஸ் லெஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் லார்ஜர். ஸோ அதனால் நம்ம ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கிறது ரெண்டு இருக்குது. எஃப் வந்து 50 cm ஒன்று இருக்குது, எஃப் 5 cm ஒன்று இருக்குது. ஸோ வில் ப்ரிஃபர் ஒன்லி த 5 cm. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். காரணம் என்ன? எஃப்பும் மேக்னிஃபிகேஷனும் இன்வெர்ஸில் இருந்தது. ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருந்தால் மேக்னிஃபிகேஷன் லார்ஜராக இருக்கும். 7th க்வெஸ்சன். We wish to obtain an erect image of an object using a concave mirror of focal length 15 cm. Concave mirror, F is equal to 15 cm. நமக்கு என்ன இமேஜ் வேணும்? இமேஜ் வி வாண்டட் டு பி எரெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி வாண்ட் அ வர்ச்சுவல் இமேஜ். வாட் ஷுட் பி த ரேஞ்ச் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர்? ஸோ யூ எவ்வளோ இருக்கலாம்? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ்? இமேஜ் தான் அவங்க கொடுத்துட்டாங்க எரெக்ட்ன்னு, அதனால் அது வர்ச்சுவல்னு நமக்கு தெரியும். இஸ் த இமேஜ் லார்ஜர் ஆர் ஸ்மாலர்? அது டிமினிஷ்டா என்லார்ஜா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராயர் ஏ டயக்ராம். ஸோ பார்க்கலாம். நம்ம முதல்ல கான்கேவ் மிரர் எரெக்ட் வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணோம். டேபிளை பார்க்கலாம். கான்கேவ் மிரர் ஃபஸ்ட்டு காலம் வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா நமக்கு எங்கே இருக்குது? பிட்வீன் F and P மட்டும்தான். திஸ் இஸ் த ஒன்லி பாசிபிலிட்டி. ஐ திங்க் யூ கேன் சி த லாஸ்ட் ஒன். ஸோ அப்போ அங்கே தான் வைக்கணும். வச்சா அது எப்படி இருக்குது? என்லார்ஜாக இருக்கும். ஸோ அது டிமினிஷ்டார் என்லார்ஜுக்கு நம்ம பதில் எழுதிடலாம் என்லார்ஜ்னு.
அது எரெக்டாக இருக்கிறதுனால வர்ச்சுவல்னு எழுதிடலாம். யூ எங்கே இருக்கணும்? பிட்வீன் போல். ஸோ யூவோட மேக்ஸிமம் வேல்யூ கேன் பி ஃப்ரம் 0 to 15 சென்டிமீட்டரில் தான் இருக்கலாம். இதுக்கு இது வரைய சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரே டயக்ராம் வரையினா வி ஷுட் ட்ரா எ கான்கேவ் மிரர். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சஸ் வரைஞ்சிக்கணும். மிரர் வரைஞ்சவனே சில்வர் பண்ணிடணும். எந்த பக்கம் சில்வர்னு தெரியும். போல் மார்க் பண்ணிக்கிறோம். இது ஃபோக்கஸ்னு வச்சுக்கலாம். இது சென்டர் ஆஃப் கர்வ் வச்சு கரெக்டாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம்? போலுக்கும் ஃபோக்கஸ்க்கு நடுவில் வைக்கிறோம். ஒரு ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பாசஸ் த்ரூ தி ஃபோக்கஸ். இன்னொரு ரே ஆப்டிக் சென்டரில் பட்டால் ஈக்குவல் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டு இங்கே மீட் பண்ணாது, பின்னாடி பக்கமாக ப்ரொடியூஸ் பண்ணி தே மீட் அட் பிஹைண்ட் மிரர். எரெக்ட் இமேஜ். ஸோ இந்த டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சிடும். நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக வரைஞ்சிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 8th க்வெஸ்சன் போகணும். நேம் த டைப் ஆஃப் மிரர் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். ஹெட்லைட் ஆஃப் அ கார். இப்போ ஹெட்லைட்டுடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தா, நிறைய தூரத்துக்கு பீம் போகணும். இப்போ இது ஒரு டைவர்ஜிங் பீம், இது ஒரு கன்வர்ஜிங் பீம், இது ஒரு பேரலல் பீம். இந்த டைவர்ஜிங் பீம் என்னாகும்? இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் வெளிச்சிருக்கும், அங்கே போக போக டல்லாகிட்டே போயிடும். கன்வர்ஜிங் பீம்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் லைட்டு போகும், அதுக்கப்புறம் போகாது. பேரலல் பீம் தான் அதே இன்டென்சிட்டியோடு நிறைய தூரத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு காரோட ஹெட்லைட்டில் ரொம்ப தூரத்துக்கு நல்லா தெரியணும். ஸோ பேரலல் பீம் நமக்கு வேணும். இப்போ நம்ம பேரலல் பீம் வேணும்னா என்ன செய்வோம்? ஒரு கான்கே மிரர் எடுத்து அதோடைய ஃபோக்கஸில் லைட்டை வச்சுட்டா, ஸோ ஃபோக்கஸ்லேருந்து வர ரேஸ் எல்லாமே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் என்னாகும்? எமர்ஜஸ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ பேரலல் பீம் கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கான்கேவ் மிரர் யூஸ் பண்ண போகிறோம். அந்த காரோட ஹெட்லைட்டில் லேம்ப் எங்கே வச்சுருப்போம்? ஃபோக்கஸில் வச்சுருப்போம். ஸோ அங்கேருந்து வர லைட்டு பேரலல் பீமாக ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆப்ஷன் பி பார்க்கலாம், ரியர் வியூ மிரர் ஆஃப் அ வெஹிக்கிள். ரியர் வியூ அப்படின்னா பின்னாடி பார்க்கணும். ரியர் வியூ மிரர் என்ன பண்ணும்? பின்பக்கம் நிறைய வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுக்கணும். பின்னாடி வர்ற ஆப்ஜெக்டோட ஃபுல் சைஸ் அப்படின்னா டிமினிஷ்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணணும். அதே தலைகீழாக காட்டக்கூடாது, நேராக காட்டணும். இப்போ எரெக்ட் வர்ச்சுவல் இமேஜ் கொடுக்கணும். இந்த கேரக்டர் எல்லாம் யாருக்கு இருக்குது பார்க்கலாம்? வர்ச்சுவல் டிமினிஷ்ட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி பை வர்ச்சுவல் டிமினிஷ்ட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் மிரர். ஸோ அதனால் கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூவும் அதிகம். அதனால் இந்த கேஸில் கான்வெக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன் சி பார்க்கலாம், சோலார் ஃபர்னஸ். சோலார் ஃபர்னஸ்னால் என்ன? சன்னிக்கிட்டேருந்து லைட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலலாம் விளையாடுவோம். இப்படி நம்ம ஒரு மிரர் வச்சுட்டு சன்னுலேருந்து வரக்கூடிய அது இன்ஃபினிட்டிலேருந்து வர்றதுனா பேரலல் பீம் வரப்போகுது. அந்த ரேஸ் எல்லாம் பேரலல் எல்லாம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃபோக்கஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த பொருளை வச்சா எல்லா ரேஸுமாக சேர்ந்து அந்த ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் நம்ம கான்கேவ் மிரர். ஏன்னா நமக்கு சன்னுக்கிட்டேருந்து வர்றது பேரலல் ரேஸ், அதையெல்லாம் ஒரு பாயிண்டில் நம்ம கன்வெர்ஜ் பண்ணணும். இதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு பார்த்தா கான்கேவ் மிரர் தான் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 9th க்வெஸ்சன், 1/2 ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் கவர்ட் வித் எ பிளாக் பேப்பர். வில் த லென்ஸ் ப்ரொடியூஸ் அ கம்ப்ளீட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்? வெரிஃபை யுவர் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்டலின்னு சொல்கிறாங்க, அது நம்ம பண்ண முடியாது, லேபில் தான் பண்ணணும். பட் ஜஸ்ட் வில் சி. முதல்ல ஒரு லென்ஸில் இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கிறது நம்ம பார்த்தோம்னா, இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து பேரலாக ஒரு ரே போடுறது, ஃபோக்கஸ் வழியாக போடுறது, ஆப்டிக் சென்டர் வழியாக ஒரு ரே போடுறது. ஸோ ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து லென்ஸோடைய வேறு வேறு இடத்துக்கு ரேஸ் பட்டாலும் ரிஃப்ராக்ட் ஆகி போகும்போது அதுங்க எல்லாமே ஒரு பாயிண்ட் வழியாக போகும். அந்த பாயிண்டில் தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். பட் நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு ரே தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லா பாயிண்ட்லேருந்தும் ரேஸ் அங்கே போகும். ஆக்சுவலாக ரிஃப்ராக்டட் ரேஸ் எல்லாமே அது வழியாக போகும். ஸோ நான் இப்போ ஒரு போர்ஷனை பிளாக் பண்ணிட்டா, இந்த கீழேருந்து போகக்கூடிய ரேஸ் அங்கே போகாது, மேலேருந்து வரக்கூடிய ரேஸ் மட்டும்தான் அங்கே போகும். இந்த கீழ்ப்பக்கமாக போகக்கூடிய ரேஸ்லாம் அங்கே போக போகிறது கிடையாது. இப்போ மேலேருந்து வர ரேஸ் வருது, ஏதோ ரெண்டு ரே மீட் பண்ணாலும் இமேஜ் கிடைக்கும். அதனால் இமேஜ் அங்கே கிடைக்கும். ஆனால் இந்த கீழேருந்து போகிற ரேஸும் அங்கே போயிருந்தால் நல்லா பிரைட்டாக கிடைச்சிருக்கும். இப்போ பிரைட்னஸ் இஸ் ரெடியூஸ்ட். இமேஜ் இஸ் ஃபார்ம்டு ஹவ் அவர்
ஏன்னா மேல் போர்ஷனில் இருக்கிற ரேஸ்லாம் அந்த இடத்துல போய் மீட் பண்ணுறது இல்லையா, அதனால் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. பட் பிரைட்னஸ் இஸ் ரெடியூஸ்ட். ஏன்னா முன்னாடி ஒரு 100 ரே அங்கே இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா, இப்போ ஒரு 50 ரே தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது. அதனால் அதோட இன்டென்சிட்டி பிரைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இமேஜ் வில் பி டெஃபினெட்லி ஃபார்ம்ட். இது லேபில் செஞ்சு பார்த்தா நம்ம எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். 10th question பார்த்தோன்னா, அன் ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர் இன் லெங்க் இஸ் ஹெல்ட். ஸோ ஆப்ஜெக்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க, படிக்கும்போதே எழுதிக்கணும். HO இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இஸ் ஹெல்ட் 25 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் அ கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு -25 சென்டிமீட்டர். கன்வர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ப்ளஸ் போட்டுக்கிறேன், பிகாஸ் இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ சந்தேகமாக இருந்தால் டக்குன்னு என்ன பண்ணணும், சைன் கன்வென்ஷன் டேபிள் எடுத்து பார்க்கணும். கான்வெக்ஸ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ், யூ இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், யூ இஸ் நெகட்டிவ், HO இஸ் பாசிட்டிவ். அந்த டேபிளை பார்த்து பார்த்து டக்குன்னு டேட்டா எழுதிக்கணும். ஓகே, ட்ரா த ரே டயக்ராம் அண்ட் ஃபைண்ட் த பொசிஷன் சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம். டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிருவீங்க. நம்மளை என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பொசிஷன் ஆஃப் த இமேஜ் V கேட்குறாங்க, சைஸ் ஆஃப் த இமேஜ் HI கேட்குறாங்க, அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் கேட்குறாங்க. ஸோ இது நம்ம பார்த்தா தெரியுது, F 10 இருக்குது, U -25, அப்படின்னா பியாண்டு 2F வச்சுருக்கோம். ஆப்ஜெக்ட் பியாண்டு 2F. அப்போ இமேஜ் இஸ் ஃபார்ம் பிட்வீன் F அண்ட் 2F. அப்படின்னா 10-க்கும் 20-க்கும் நடுவில் வியோட ஆன்சர் வரணும், வந்தால் நமக்கு கரெக்டு. ஓகே, இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம வரையலாம், அதர்வைஸ் இப்படியும் ஒர்க் பண்ணலாம். என்ன மிரர் ஃபார்முலா எடுத்துட்டா, 1/F இஸ் 1/V மைனஸ் 1/U. ஸோ 1/V இஸ் 1/F ப்ளஸ் 1/U. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Fக்கு பதிலாக 1/10 ப்ளஸ் 1/-25. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 மைனஸ் 1/25. இப்போ எல்சிஎம் எடுத்தோம், நான் எல்சிஎம் எடுத்தால் நான் சொல்லியிருக்கேன், அப்படியே போட்டுக்கோங்க. 10 × 25 போட்டுக்கோங்க, பெருக்கெல்லாம் வேண்டாம், அடிச்சு இங்கே மேலே 25 மைனஸ் 10. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 15 ÷ 10 × 25. ஸோ 5 கேன்சல் பண்ணால் இது 2, இது 3. ஸோ யூ ஹாவ் 3/50, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வி வேணும்னா உல்டா பண்ணால் 50/3. 50/3 டிவைடு பண்ணினோன்னா 16.66 ஒரு ரவுண்டு பண்ணால் 67 சென்டிமீட்டர். ஸோ வி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்குறாங்க, HI கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த இமேஜ். நமக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது, எம் இஸ் ஈக்குவல் டு HI/HO இஸ் ஈக்குவல் டு, இது வந்து லென்ஸாக இருக்கிறதுனால V/U. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் HI/HO. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்கு, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, இஸ் ஈக்குவல் டு V. 50/3 போட்டுக்கலாம், டிவைடட் பை யூ என்ன கொடுத்துருக்கு, 25 - 25. ஸோ இது 25 / 50 அடிச்சா 2. அப்போ HI/5 இஸ் ஈக்குவல் டு -2/3, ஆர் HI இஸ் ஈக்குவல் டு -10/3, ஆர் -3.3 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, க்வெஸ்சன் நம்பர் 11. A concave lens of focal length 15 cm, concave lens, suppose so focal length is -15 cm, forms an image 10 cm from the lens. So image or distance is 10 cm கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா, உடனே சந்தேகம் வந்தால் சைன் கன்வென்ஷன் டேபிள் டேபிள் எடுத்துக்கலாம். கான்கேவ் லென்ஸ், வி டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ், ஸோ வி இஸ் ஆல்சோ நெகட்டிவ். ஸோ டக்கு டக்குன்னு டவுட் வரைச்சே பார்த்துக்கணும். ஓகே, வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ கேட்குறாங்க, ஸ்ட்ரெயிட் க்வெஸ்சன். ஃபார்முலா எடுத்துக்கலாம், 1/F இஸ் 1/V மைனஸ் 1/U லென்ஸ். அப்போ 1/U இந்த சைடு எடுத்துருந்தா 1/U இஸ் 1/V மைனஸ் 1/F. சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/-10 மைனஸ் 1/-15. ஸோ இது என்ன ஆகும், 1/15. பாசிட்டிவாக முதல்ல எழுதிட்டு நெகட்டிவ் அப்புறம் எழுதிக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 15 × 10 எடுத்துக்கணும், யோசிக்க வேண்டாம். 10 - 15, திஸ் இஸ் -5/15 × 10. 5 கேன்சல் பண்ணால் 3. ஸோ 1/U இஸ் ஈக்குவல் டு -1/30. அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு -30 cm. ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தோம்னா 12th க்வெஸ்சன். ஸோ டேட்டா ஃபார்முலா அதான் முக்கியம். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப்
10 சென்டிமீட்டர் ஃப்ரம் அ கான்வெக்ஸ் மிரர். ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்பயுமே நெகட்டிவ், மைனஸ் 10 சென்டிமீட்டர். ஃப்ரம் அ கான்வெக்ஸ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் என்ன தெரியலையா? டக்குன்னு சைன் கன்வென்ஷன் டேபிள். கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், த ஃபோக்கல் லென்த் இஸ் பாசிட்டிவ். ஓகே, வெல் ரைட்டட். ஓகே, ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ். பொசிஷன் ஆஃப் த இமேஜ்னா வி கேட்குறாங்க, நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா பார்க்கலாம், அதோடைய வி கேன் சி இந்த சைன் கன்வென்ஷன் டேபிள். கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் இமேஜ் ஹைட் இஸ் பாசிட்டிவ், எரெக்ட் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ நேச்சர் இஸ் வர்ச்சுவல். இல்லை கீழே இருக்க டேபிளில் கூட பார்த்துக்கலாம் நம்ம. வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் எரெக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். வி கண்டுபிடிக்கலாம் நம்ம. அப்போ கான்வெக்ஸ் மிரரில் ஸ்மாலர் இன் சைஸ், டிமினிஷ்டு வர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, வி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம், 1/F = 1/U + 1/V, பிகாஸ் இது மிரராக இருக்கிறதுனால. லென்ஸுன்னா 1/V - 1/U, ஏ ப்ளஸ். ஸோ 1/V = 1/F - 1/U. சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/15 - 1/-10. ஸோ திஸ் பிகம்ஸ் 1/15 + 1/10. எல்சிஎம் எடுத்துக்கலாம், என்ன சொல்லியிருக்கேன் நான் அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன், 15 × 10. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும், இங்கே 10, இங்கே ப்ளஸ் 15. திஸ் இஸ் 25/15 × 10. 5 கேன்சல் பண்ணாமா, திஸ் பிகம்ஸ் 5 times, திஸ் பிகம்ஸ் 2 times. ஸோ திஸ் இஸ் 5/30. இப்போ 100 கூட கேன்சல் பண்ணலாம், 6 × 5 = 1/6. ஸோ 1/V = 1/6 or V = 6 cm, +6 cm, ரைட் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு. வர்ச்சுவல் இமேஜ் இல்லையா, அதனால் வி பாசிட்டிவாக இருக்குது. டவுட்டாக வந்தால் டக்குன்னு சைன் கன்வென்ஷன் டேபிளில் பார்த்துக்கலாம், என்ன மிரர் இது. திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரருக்கு வி ப்ளஸில் வந்திருக்கு, சரியானு பார்க்கலாம். பார்க்கலாம், கான்வெக்ஸ் மிரர் வி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இட்ஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். கான்வெக்ஸ் மிரர் பார்க்கலாம், கான்வெக்ஸ் மிரரில் வர்ச்சுவல் எரெக்ட் டிமினிஷ்ட் இமேஜ் கரெக்டாக வந்திருக்கா, வர்ச்சுவல் எரெக்ட் ஸ்மாலர் இமேஜ். ஓகே, நம்ம சரியாக போட்டிருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோன்னா, 13th one, த மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை எ பிளேன் மிரர் இஸ் +1, M = +1 சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். ஸோ நமக்கு தெரியும் எம்னா HI/HO, திஸ் இஸ் =+1. இப்போ க்ராஸ் பண்ணினா HI = HO + HO, ப்ளஸ் வந்திருக்கிறதுனால த இமேஜ் இஸ் எரெக்ட் வர்ச்சுவல். இன்னொன்று, சேம் சைஸ், ஹைட் ஆஃப் த இமேஜும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சேமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், +1 இருக்கிறதுனால HI = HOங்கிறதுனால சேம் சைஸ் தெரிஞ்சுக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கிறதுனால எரெக்ட் அண்ட் வர்ச்சுவல்னு தெரிஞ்சுக்கிறோம். 14th question, an object 5 cm in length, so object oda height 5 cm is placed at a distance of 20 cm, U = 20 cm, minus the u epime, in front of a convex mirror of radius of curvature 30 cm. R kuduthirukanga 30 cm, R plus or minus a convex, so ipdi table edukalam, convex mirror focal length is positive, so R is also positive. So F = R/2, use pannenda 15 cm nu potudalam. Find the position of image, its nature and size. Position appadina V kekkranga, nature and size, size na HI kekkranga. Idu enna mirror idu, this is a convex mirror. ஸோ வி கண்டுபிடிக்கலாமா, இல்லை வி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, 1/F இஸ் மிரர், ஸோ 1/U + 1/V. இப்போ 1/V = 1/F - 1/U. லெட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஸோ 1/V = 1/F பதிலாக 15, -1/U பதிலாக -20. ஸோ திஸ் பிகம்ஸ் 1/15 + 1/20. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எல்சிஎம், 15 × 20 வச்சுக்கலாம், வச்சுருந்தா 20 + 15. So this is 35/15 × 20. So நாம் 5 தான் பண்ணலாம், இது 3 times, this becomes 7 times. So 7/16 வரும், இருக்கட்டும்.
ஸோ வி வேணும்னா உல்ட்டா பண்ணலாம் 60 by 7 இஸ் அப்ராக்சிமேட்லி ஏன்னா இது டிவைடு பண்ணினோன்னா 60 by 7 வி கெட் அப்ராக்சிமேட்லி 8.57 சென்டிமீட்டர். ஸோ வி பாருங்கள் பாசிட்டிவ் வந்திருக்கு. வி பாசிட்டிவ் வந்தாலே இட்ஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். வர்ச்சுவல் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் எரெக்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ரெண்டு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஹெச்ஐ போகணும். என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்? மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ பை ஹெச்ஓ இஸ் ஈக்குவல் டு இது மிரராக இருக்கிறதுனால மைனஸ் வி பை யூ. சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்ஐக்கு பதிலாக தெரியாது ஹெச்ஐனு வச்சுக்கலாம். ஹெச்ஓ ஆப்ஜெக்ட் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 60 by 7 வச்சுக்கலாம். அப்படியே டிவைடட் பை யூ எவ்வளோ கொடுத்துருக்கு நமக்கு? -20. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 20 ஆல் 60 பண்ணால் 3. ஸோ அப்போ ஹெச்ஐ வேணும்னா 5 அங்கே எடுத்துகிட்டு போனால் 5 × 3 = 15/7. ஸோ 15/7 அப்ராக்சிமேட்லி 2.1 சென்டிமீட்டர். ஹெச்ஐ பாருங்கள் பாசிட்டிவாக வந்திருக்கு. அப்போ ஆப்ஜெக்டோட சைஸு 5 சென்டிமீட்டர், இமேஜோட சைஸு 2.1. ஸோ திஸ் இஸ் அ டிமினிஷ்ட் இமேஜ். நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் வர்ச்சுவல் erect and diminished. Okay, question number 15 paathom. An object of size 7 cm, so HO is equal to 7 cm, is placed at 27 cm, U is equal to -27 cm, in front of a concave mirror. Enna mirror idu? Concave mirror. Andha type therinjikkom. Of focal length 18 cm. ஃபோக்கல் லென்த் கான்கேவ் மிரர். டக்குனு சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம். கான்கேவ் மிரர் ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவ். ஓகே, நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிடணும். தெரிகிற வரைக்கும் டேபிளை பார்த்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஷுட் அ ஸ்க்ரீன் பி பிளேஸ்ட் ஸோ தட் அ ஷார்ப் ஃபோக்கஸ்ட் இமேஜ் கேன் பி அப்டைன்ட். அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகும்? ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ் ஆஃப் த இமேஜ் தான் ஹெச்ஐ கேட்குறேன். அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ், நேச்சர்னா ரியலாக வர்ச்சுவலா அப்படி கேட்குறேன். ஸோ வி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சிம்பிள் ஃபார்முலா நமக்கு இது? 1/F இஸ் மிரர், அதனால் 1/U + 1/V. ஸோ 1/V இஸ் 1/F − 1/U, அதே ரெகுலர் தான். இப்போ 1/F பதிலாக -18, -1/U பதிலாக -27. ஸோ பாசிட்டிவை முன்னாடி கொண்டு வந்துடலாம். 1/27 -1/18. இஃப் யூ டேக் எல்சிஎம் 27 × 18 வச்சுக்கலாம். நியூமரேட்டர் என்ன ஆகும் இங்கே? திஸ் பிகம்ஸ் 18, இது -27. 18 − 27 இஸ் -9 டிவைடட் பை 27 × 18. 9 ஆல் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ். ஸோ 1/V இஸ் -1/54. ஸோ அப்போ நாம் V இஸ் ஈக்குவல் டு ஈஸியாக போட்டு விடலாம் -54 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது நம்ம ஹெச்ஐ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஐ பை ஹெச்ஓ இஸ் ஈக்குவல் டு -V/U. ஏ -V/U மிரர்னா -V/U, லென்ஸுனா +V/U. ஸோ ஹெச்ஐ டிவைடட் பை ஹெச்ஓக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 7 = மைனஸ், இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அப்படியே போட்டுக்கணும். விக்கு பதிலாக ஒரு -54 டிவைடட் பை யூக்கு பதிலாக -27. ஸோ 3 நெகட்டிவ் வந்திருக்கு, ரிசல்ட் நெகட்டிவ் தான் வரப்போகுது. அப்போ நான் 27 ஆல் கேன்சல் பண்ணால் -2. அப்போ நான் ஹெச்ஐ வேணும்னா இந்த 7 அந்த சைட் கொண்டு போகிறேன், -14 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவில் வந்திருக்கிறதுனால அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வெர்ட்டட்னு அர்த்தம். மைனஸில் வந்திருக்குன்னா இன்வெர்ட்டடு. அப்படி இன்வெர்ட்டட் இமேஜஸ் ஆர் ஆல்வேஸ் ரியல் இமேஜஸ். ஸோ த நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் ரியல் இன்வெர்ட்டட். சைஸையும் பார்த்தா தெரியும். ஆப்ஜெக்ட் சைஸு 7 இருக்குது, இமேஜோட சைஸு -14 இருக்குது. ஸோ என்லார்ஜ்ட். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தோன்னா க்வெஸ்சன் நம்பர் 16. ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ லென்ஸ், இப்போ எஃப் கேட்குறாங்க, ஹூஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு -2 டயாப்டர். வாட் டைப் ஆஃப் லென்ஸ் இஸ் திஸ் பார்க்கலாம். ஃபோக்கல் லென்த்னா 1/P. அப்போ 1/-2 இஸ் ஈக்குவல் டு -0.5 மீட்டர்.
நெகட்டிவ் வந்திருக்கிறதுனால லென்ஸ் இஸ் கான்கேவ். பாயிண்ட் ஃபைவ் போடலாம், இல்லை மைனஸ் 50 சென்டிமீட்டருக்கும் போடலாம். போத் ஆர் கரெக்ட். ஸோ நெகட்டிவ் சைட் சேஸ் தட் இட் இஸ் அ கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எ டாக்டர் ஹஸ் ப்ரிஸ்கிரைப் எ கரெக்டிவ் லென்ஸ் ஆஃப் பவர் ப்ளஸ் 1.5 டயாப்டர், ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். இஸ் த லென்ஸ் converging or diverging? So, பார்க்கலாம், பவர் பாசிட்டிவாக இருக்கிறனால ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் வரும், அதனால இது கன்வர்ஜிங் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கன்வர்ஜிங் லென்ஸ்னு பேர். ஸோ அது ஒன்று கண்டுபிடிச்சிடும், இது கன்வர்ஜிங் லென்ஸ், ஏன்னா ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். அப்போ எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப் வேணும்னா 1/P. அப்போ 1/1.5, 1.5 வேணால் 3/2 போட்டுக்கலாம். அப்போ அந்த 2 மேலே போச்சுன்னா 2/3, 2/3 மீட்டர். இது டிவைட் பண்ணலாம் 2/3-ஐ, 0.67 மீட்டர்னு எழுதலாம். இல்லைன்னா இது அப்ராக்சிமேட்லி 66.6 சென்டிமீட்டர், இல்லை 67 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முலா சைன் கன்வென்ஷன் நல்லா தெரிஞ்சால்